ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு கிறிஸ்மஸ் லுக் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக, ஃபவுண்டேஷன் இல்லாமல் அண்ட் பேசிக் மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லாமல் எப்படி வந்து பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லிப் பாம் போட்டு லிப்பையும் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ப்ரைமரோ ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து காஃபி பவுடரோட எண்ணெய் போட்டு நல்லா ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ப்ரைட்டாக, எந்த ஒரு க்ரீமுமே போடாமல் இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். எந்த ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை க்ரீமோ இல்லை வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடலை. அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேசிக்காக வந்து மேக்கப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டு லிப்பை நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து நல்லா போட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் நல்லா திக்காக போடுமா போட்டுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் மெலிசாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஐப்ரோஸ் வந்து அழகாக போட்டால் மட்டும்தான் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நல்லா ஐப்ரோஸ் போட்டுக்கோங்க. இருக்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம், இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நல்லா ஐப்ரோஸ் எல்லாம் போட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன தான் நம்ம ப்ரெஷில் போட்டால் கூட நம்ம கையால் ஒரு டேப் கொடுத்திங்கன்னா அது நல்லா செட் ஆகிக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஐப்ரோஸை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காஜல் போட போகிறோம். நான் ஐலைனர் யூஸ் பண்ணலை, காஜல் தான் போட்டுக்கிறேன். நம்ம காஜலே போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான பொருளை வச்சு, அதாவது ரொம்ப கம்மியான ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து சிம்பிள் மேக்கப் லுக்கு பட் ரொம்ப நல்ல கிராண்ட் லுக்காக கிடைக்கும். ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிக்கு நம்ம அந்த பிக்கில் இருக்கிற லுக்கு தான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். காஜலும் நல்லா போட்டுருக்கிறேன். வாட்டர் லைனில் ஆப் போட்டுக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா வாட்டர் லைனுக்கு வெளியே கூட போட்டுக்கலாம். முடிச்சாச்சு, ஐப்ரோஸ் போட்டிருக்கோம் அண்ட் ஐலைனர் இல்லை காஜல் போட்டிருக்கோம், போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போது அடுத்து வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து பேசிக்காக வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுக்கிறேன். இது ரொம்ப நல்ல டார்க் கலர் கொடுக்கும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் வந்து போட்டு அந்த ஃபைனல் லுக்கு. இப்போ வந்து வாங்க போட்டுக்கலாம். எப்போவுமே மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா, லிப்ஸ்டிக் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் நம்ம என்ன ஃபெஸ்டிவலுக்கு போடுறோமா இல்லை ஃபங்க்ஷனுக்கு போடுறோமா டெம்பிள் போடுறோமா அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் வந்து லிப் லைனர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் அண்ட் லிப்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லிப் லைனர் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போடுறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லிப் லைனர் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லிப் லைனர் போடுவேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சிங்கே இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக போட்டுக்கிட்டால் அது நல்லாவே இருக்காது. ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக போடணும், இல்லைனா காமன் நியூட் ஷேட்க்கு போயிடணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் எடுக்கிறேன், செட்டலாக தான் போடுறேன், ரொம்ப டார்க்காக போடல. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் எடுக்கிறேன். ஹைலைட்டருக்கு எல்லாமே நான் ப்ரெஷ் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரெஷ் போட்டு போடுறது எனக்கு பழக்கமோ இல்லை, நான் போட்டும் பழகல. ஸோ வந்து நம்ம ஃபிங்கராலேயே வந்து நல்லா வந்து நோஸ்க்கு மேலேயும் சின்னுக்கு மேலேயும் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அந்த இடம் மட்டும் ஹைலைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நோஸ் மேலேயும் சின்னுக்கும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு டேப் எடுத்து லைட்டாக போட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சைடெல்லாம் பார்க்கும்போது நல்லா கிளிட்டர் ஆகி கிடைக்கும். சின் வந்து ரொம்ப நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். நோஸ் மேலேயும் சின் மேலேயும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், எங்கிட்ட ப்ரெஷ்லாம் எதுவுமே கிடையாது, நான் அப்படியே தான் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா ஐஷேடோ பேலட் எடுக்கிறேன். ஐஷேடோ போட்டுக்கலாம். இதெல்லாம் எப்போயாவது ஒரு வட்டம் நம்ம போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து போட்டுக்கலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விரலால் எடுத்து டேப் பண்ணி அந்த விரலுக்கு போட்டுக்கிறேன். விரலே எடுத்து கண்ணுக்கு மேலேயும் அகெயின் கொஞ்சமாக சின்னுக்கு மேலேயும் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக போட்டுக்காமல் லைட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டு வரோம். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இருந்த ஃபேஸுக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடுற ஃபேஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து லிப்ஸ்டிக், ஆக்சுவலி இது மேட் ஃபினிஷோட லிப்ஸ்டிக் எடுக்கிறேன். இதை வந்து லைட்டாக ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். எங்கிட்ட ப்ளஷ் இல்லை, ஸோ வந்து நான் வந்து லிப்ஸ்டிக்கே வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் ஆர் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் போடுறதோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஷ் போட்டு முடித்தவுடனே நல்லா சின் வந்து உங்களுக்கு நல்லா எப்படி சப்பியாக தெரியுது பாருங்கள். சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அழகாக நம்ம எப்படி பண்ணிக்கலான்றது தான் வந்து கான்செப்ட். இப்போ எங்கிட்ட பெருசாக வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து அது அதுக்குன்னு நான் வச்சிட்டு இல்லை அண்ட் ப்ரஷஸ் எங்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து மேக்கப் பண்ணுற அளவுக்கு
எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பேசிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கம்மல் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. இந்த அவுட்ஃபிட்க்கு தகுந்த மாதிரி கம்மல் போட்டுக்கணும். அதை நான் சொல்ல மாதிரி ஒன்று கான்ட்ராஸ்ட்டாக போய்க்கணும் இல்லை மேட்சிங்காக போய்க்கணும். நீங்கள் வந்து அப்படியே பார்க்க அக்வார்டாக இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக்கான பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு நம்மளோட. இப்போ தான் அந்த லுக் வந்து கிறிஸ்மஸ் லுக் சொல்லிக்கலாம், இல்லை ஃபெஸ்டிவல் லுக், வாட் எவர். எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ நல்லா பண்ணிக்கலான்றது தான் கான்செப்ட். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.